Hello friends, welcome to Kanish Kutty channel. நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சுரக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு மூணு சுரக்காய் எடுத்துர்க்கேன். இதே போல ரெண்டு பக்கமும் கட் பண்ணிட்டு தோல் எடுத்துறலாம். எல்லா தோல் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு சுரக்காவை இதே போல ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உள்ளார இருக்க விதையெல்லாம் நான் இதே போல கட் பண்ணி எடுத்துறேன். ஆயினிக்கி சுரக்காயில வேர்க்கடலை வறுத்து வச்சிருக்கேன், கூடவே காஞ்ச மிளகாவும் வறுத்து வச்சிருக்கேன். அந்த பொடியை தாங்க சேர்த்து நான் இன்னைக்கு சுரக்காய் செய்ய போகிறேன். பாருங்கள், உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு இதே போல் கட் பண்ணிக்கலாம். அடுத்தது நமக்கு தேவையான சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த சைஸில் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் என்ன சின்னதாக வேணுன்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை பெருசாக வேணுனாலும் கட் பண்ணிக்கோங்க. இதே போல் எல்லா சுரக்காவையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு சட்டி வச்சுருக்கேன். சட்டி நல்லா சூடானவொடனே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கூடவே மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டேன். வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாவும் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இந்த அளவு இருந்தால் போதுங்க. நீங்களும் இதே போலவே வறுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சிங்க. இந்த டைமில் நான் சுரக்காவை உள்ளார சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணினா எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. தண்ணி வந்து சுரக்காயிலிருந்தே நிறைய வரும், அதனால் தண்ணினா எதுவும் சேர்க்க வேண்டாம். சுரக்காய்க்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிம்லே வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. சிம்லே இருக்கட்டும், அப்போ தான் நல்லா வதங்கி வரும் சுரக்காய். பாருங்கள், ஃபஸ்ட்டில் போட்டதோடு இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்கு. வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை கூட 4 காஞ்ச மிளகாய் 4 பல்ல பூண்டு சேர்த்து கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் அரைச்சி வச்சுருக்கேன் வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம எந்த தண்ணியுமே சேர்க்கல, ஆனால் சுரக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக நான் தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் செம்மையாக ரெடி ஆகிடுச்சிங்க சுரக்காய் பொரியல். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.